ராமேஸ்வரம், நாகப்பட்டினம், காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து மீன்பிடிக்க சென்ற 5 படகுகள் மற்றும் 54 மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் சென்ற 25 தேதி சிறைப்பிடித்த சம்பவம் தமிழக மீனவர்கள் மத்தியில் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தமிழகத்தில் வரும் 6 தேதி சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையிலும் அதே நேரத்தில் ராஜபக்ச மற்றும் அவரது அரசு மீதான எதிர்ப்பு தீர்மானம் ஐநா சபையில் சில நாட்களுக்கு முன் வைக்கப்பட்ட நேரத்திலும் இந்த கைது சம்பவம் நடைபெற்றது இலங்கை அரசு மீது தமிழகத்தில் சந்தேகத்தை ஏற்படுத்தியது. இதுகுறித்து பாம்பனில் உள்ள மீனவர்கள் கூட்டமைப்பின் தலைவர் ஒருவர் கூறுகையில், இலங்கையில் நடந்த இறுதிக்கட்ட போரில் பல்லாயிரக்கணக்கான தமிழர்களை இலங்கை இராணுவம் கொன்று குவித்தது. இதன் காரணமாக ஐநா சபையில் இலங்கைக்கு எதிரான தீர்மானம் மீதான வாக்கெடுப்பு நடைபெறுவதற்கு இந்தியாதான் காரணம் என இலங்கை அரசு நினைத்து வருகிறது. அதே சமயம் இந்தியா இலங்கைக்கு ஆதரவு தெரிவிக்காமல் ஐநா சபையில் இருந்து வெளியேறியதும் இலங்கைக்கு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். அதனால்தான் தனது சுயரூபத்தை மீன்பிடிக்க செல்லும் அப்பாவி தமிழக மீனவர்கள் மீது இலங்கை காட்டி வருகிறது என்றார். மேலும் ஒரே நாளில் தமிழக மீனவர்கள் 54 பேர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பேரதிர்ச்சியாக உள்ளது. கடந்த 5 இதுவரை ஒரே நாளில் 50 அதிகமான மீனவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் நடைபெற்றதில்லை. இதற்கு முன்பு அதிகமான மீனவர்கள் பிடிபட்டிருந்தாலும் அந்த மீனவர்களை எச்சரிக்கை செய்து இலங்கை கடற்படை உடனே அனுப்பி வைத்தது. ஆனால் இம்முறை 54 மீனவர்களையும் பறிமுதல் செய்த 5 படகுகளையும் திரிகோணமலையில் உள்ள இலங்கை கடற்படை முகாமுக்கு கொண்டு சென்றனர். இது தமிழக தேர்தலின் போது மத்தியில் ஆளும் பாஜகவுக்கு நெருக்கடி அளிப்பதற்காக இவ்வாறு செய்திருக்கலாம் என்றார். இந்நிலையில் மீனவர்கள் விஷயத்தில் மத்திய அரசு தயக்கம் காட்டாமல் உடனடியாக இலங்கை அரசுக்கு கண்டனம் தெரிவித்து அழுத்தம் கொடுத்து பேச்சுவார்த்தை நடத்தி தமிழக மீனவர்கள் 54 பேரையும் படகுகளையும் விடுவிக்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு மீனவ அமைப்புகள் நேற்று டெல்லிக்கு குரல் கொடுத்தன. இந்நிலையில் மத்திய அரசு இலங்கை அரசை தேர்தல் நேரத்தில் இது தேவைதானா என கடுமையாக கண்டித்ததாகவும் உடனடியாக அத்தனை பேரையும் நிபந்தனை இல்லாமல் விடுவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாக கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில் கைதான மீனவர்கள் அனைவரையும் இலங்கை அரசு அவர்களுடைய படகுகளுடன் நேற்று அவசரமாக விடுவித்தது. இலங்கை அரசின் நல்லெண்ண நடவடிக்கை காரணமாக உடனடியாக விடுவிக்கப்பட்டதாக இலங்கை அரசு கூறியுள்ளது. இந்நிலையில் கைது செய்யப்பட்ட 54 பேர்களில் 20 பேர் ராமேஸ்வரத்தை சேர்ந்தவர்கள். ராமேஸ்வரத்தை சேர்ந்த 20 பேரும் தங்கள் படகுகளுடன் சொந்த ஊர் வந்தடைந்தனர். மற்றவர்களும் திரும்பிக் கொண்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது.